Hi students, நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸசைஸ் 1.6ல் உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒன் மார்க் க்வெஸ்சன் தான். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.6, ப்ராப்ளம் நம்பர் 1. இஃப் என் ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3, தென் என் ஆஃப் பி இஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து என் ஆஃப் ஏ க்ராஸ் பி வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 6. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ க்ராஸ் பி வந்து 6 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் பி, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் பி வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏ வந்து கொடுத்துருக்காங்க 1,3, சரிங்களா? ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதோட எலிமெண்ட்ஸ் வந்து 1,3. இப்போ இது மூலமா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அனது 1, 2. ஸோ மொத்தமா வந்து 2 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஓட ஃபார்முலா வந்து என்னது, அதாவது என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி. ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 6, நம்பர் வந்து 6 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட்டே வந்து 2. ஸோ இன்டூ என் ஆஃப் பி ஆ, therefore n of b வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 6/2, விச் இஸ் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து என்னது, 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா? ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ 3 வந்து எங்கே இருக்கு, இங்கே வந்து இருக்கு. ஸோ இந்த வந்து டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6, ப்ராப்ளம் நம்பர் 2. செட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பி அண்ட் பி and set B is equal to 2,3 and set C is equal to P, Q, R and S. Then number of A union C cross B is. So இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 3 டிஃப்ரெண்ட் செட் ஏ பி சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ யூனியன் சி வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஏ யூனியன் சினா அதாவது ரெண்டு செட்டையும் வந்து கம்பைன் பண்ணி வந்து எழுதணும், சரிங்களா? ஸோ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி அண்ட் பி வந்து கொடுத்துருக்காங்க. சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர்எஸ். பி வந்து ஏற்கனவே வந்து இருக்கு, ஸோ அதை வந்து விட்டுருங்க, கியூ ஆர்எஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி, இப்போ ஏ யூனியன் சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 வந்து இருக்கு. ஸோ தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது இங்கே வந்து 6 வந்து இருக்கு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து என்னது, கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்னு, 1 and 2. ஸோ 2 த ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 6 into 2, விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் சி கிராஸ் பி இஸ் 12. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எக்ஸசைஸ் 1.6, ப்ராப்ளம் நம்பர் 3. இஃப் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2, செட் பி இஸ் ஈக்குவல் டு 1,2, 3, 4 அண்ட் செட் சி இஸ் ஈக்குவல் டு 5,6 அண்ட் செட் டி இஸ் ஈக்குவல் டு 5,6, 7, 8, தென் ஸ்டேட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட், எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணி வந்து சொல்லணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸை வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ க்ராஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ சப்செட் ஆஃப் பி க்ராஸ் டி. ஸோ ஏ க்ராஸ் சி இல்லைனா பி க்ராஸ் டி கண்டுபிடிச்சி சப்செட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏ வந்து கம்பேர் பண்ணுங்க வித் பியோட, அதாவது ஏயோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியில் இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுங்க, அதாவது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஏல வந்து என்ன எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு, 1, 2 வந்து இருக்கு, பியில் வந்து 1, 2, 3, 4 வந்து இருக்கு. ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி வந்து சி வந்து சப்செட் ஆஃப் டிஆ அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. சியில் வந்து பாருங்க 5,6 வந்து இருக்கு, டியில் வந்து அதே மாதிரி 5, 6, 7, 8 வந்து இருக்கு. ஸோ சி இஸ் அ சப்செட் ஆஃப்
டி. ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் தான் இதுக்கான ஆன்சர். அதாவது ஏ கிராஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஸோ இப்போ வேணும்னா அடுத்ததையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பி வந்து சப்செட் ஆஃப் ஏஆ அப்படின்றத வந்து செக் பண்ணணும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ ஆனால் ஏல வந்து 1 and 2 தான் வந்து இருக்குது. ஸோ 3 and 4 வந்து மிஸ் ஆகுது. அதாவது பி வந்து சப்செட் ஆஃப் ஏஆ அப்படின்ற பார்க்கும்போது 3, 4 வந்து மிஸ் ஆகுது. ஸோ வந்து இது வந்து சப்செட்டே கிடையாது, அதனாலேயே இது வந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஏ கிராஸ் பி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏ கிராஸ் டி, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, இது வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க பி இஸ் அ சப்செட் ஆஃப் டியா, பியில் வந்து என்ன இருக்கு 1, 2, 3, 4 வந்துருக்கு, டியில் வந்து 5, 6, 7, 8 வந்துருக்கு. ஸோ எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இந்த கேஸும் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. அடுத்து வந்து பாருங்க டி இஸ் அ சப்செட் ஆஃப் பியா, டி வந்து பாருங்க 5, 6, 7, 8 வந்துருக்கு, ஆனால் பியில் வந்து 1, 2, 3, 4 வந்துருக்கு. ஸோ இது சப்செட்டே கிடையாது. ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ எது வந்து ஆன்சர், இந்த ஃபஸ்ட்டு தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 4. இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் அ செட் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 டு அ செட் பி, தென் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி இஸ். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. எவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1024 ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ, ஸோ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5 ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்திருக்கா. ஸோ 5 அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன், சரிங்களா. இதே மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி, இதை வந்து நான் வந்து பி இல்லை கியூ அப்படின்னு வந்து ஏதாவது ஒன்று வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஸோ கியூ அப்படின்னு இங்கே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ரிலேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் செட் ஏ அண்ட் பி இஸ், இதோட ஃபார்முலா வந்து என்னது, 2 to the power of PQ, சரிங்களா. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ வந்து குறிக்கும், கியூ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து குறிக்கும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்து கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1024 is equal to 2 to the power of P, பிக்கு பதிலாக 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கியூக்கு பதிலாக என்ன வரணும், அதாவது கியூனே போட்டுக்கோங்க. ஏன்னா அதைத்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி, சரிங்களா. ஸோ இப்போ இந்த 1024 வந்து 2 factors மூலமாக நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணினா என்ன கிடைக்கும், 2 to the power of 10 தான் வந்து 1024. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 power 5 cube. ஸோ இப்போ வந்து பவர்ஸில் இருக்கிறத வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள், 5 cube is equal to 10, therefore Q is equal to 10 by 5 which is equal to 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து என்னது, 2. ஸோ 2 எங்கே இருக்குது பாருங்க, அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இதுதான் அந்த ஆன்சர். எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 5. த ரேஞ்ச் ஆஃப் தி ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு x, x2 சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 இஸ். ஸோ இங்கே வந்து ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ரிலேஷனுக்கான ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 13 என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து வரும், 2, 3, 5, 7 and 11 வந்து வரும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து எக்ஸ் வந்து எழுதியாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும், இதோட ஸ்கொயர் வேல்யூஸா. ஸோ 4, 3 square வந்து 9, 5 square வந்து 25, 7 square வந்து 49 and 11 square வந்து 121, சரிங்களா. ஸோ இங்கே வந்து 1 வந்து எடுக்கக்கூடாது, 1 is not a prime number, அது வந்து நினைவு வச்சுக்கோங்க, 2 ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா. லெஸ் தென் 13 11 வரைக்கும் வந்து எழுதியிருக்கோம், சரிங்களா. ஸோ 17 எல்லாம் எழுதலை. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. ரேஞ்சுன்றது வந்து என்னது, இந்த எக்ஸ் ஸ்கொயர், சரிங்களா. எக்ஸ்ன்றது வந்து டொமைன் வந்து குறிக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வந்து ரேஞ்ச் வந்து குறிக்குது. ஸோ இதுதான் ரேஞ்சோட வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எங்கே இருக்குது, 4, 9, 25, 49 and 121 சியில் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 6. இஃப் தி ஆர்டர் பேர்ஸ் ஏ பிளஸ் 2, 4 அண்ட் 5, 2a + b ஆர் ஈக்குவல் தென் ஏ அண்ட் பி இஸ். ஸோ இங்கே வந்து வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி வந்து என்ன அப்படின்ற மாதிரி கே
கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், அதாவது ஏ பிளஸ் டூவை வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணுங்க இந்த ஃபைவ்க்கு, சரிங்களா. ஸோ இது மூலமாக ஏ வந்து கண்டுபிடிச்சிடலாமா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஆஃப் டூ, தர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது த்ரீ. ஸோ இப்போ வந்து ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி கண்டுபிடிக்கணும்னா இந்த செகண்ட் இதை வந்து ஈக்குவேட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு என்னது டூ ஏ பிளஸ் பியா. ஸோ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ ஏக்கு பதிலாக த்ரீயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஸோ பிளஸ் பி. ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பிளஸ் பி, தர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபோர் மைனஸ் ஆஃப் சிக்ஸ் விச் யூஸ் மைனஸ் ஆஃப் டூ. ஸோ ஏ கமா பி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என்னது த்ரீ கமா மைனஸ் ஆஃப் டூ. ஸோ அது வந்து எங்கே வந்துருக்கு, டியில் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 7. Let n of a is equal to m and n of b is equal to n. Then the total number of non-empty relations that can be defined from a to b is. So, இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதை வந்து பார்க்கலாம். Total number of non-empty relations வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து என் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது டூ டு தி பவர் ஆஃப் எம் இன்டு என், அதாவது டூ டு தி பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ இன்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் பி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் எம்டி ரிலேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, அது வேற கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அதாவது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு எம்டி ரிலேஷன் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது டூ டு தி பவர் ஆஃப் எம் என் மைனஸ் ஆஃப் ஒன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எங்கே வந்துருக்கு, இங்கே வந்துருக்கு. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 8. இஃப் ஏ கமா 8 அண்ட் 6 கமா பி ரெப்ரசன்ஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தென் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அதாவது இப்போ நான் வந்து இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸா. ஸோ இப்படி தானே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ரெண்டு செட் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இது எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன், ஏ கமா எய். ஸோ ஏ இங்கே இருக்குது, எயிட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் வந்து ஒரே வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தான் வந்து வரும், சரிங்களா. அதே மாதிரி இது எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இது வந்து சிக்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டா இது பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பியோட வேல்யூ வந்து என்னது சிக்ஸ் தான். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ வந்து என்னது எயிட்டு, பியோட வேல்யூ வந்து சிக்ஸ், சரிங்களா. ஸோ ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என்னது 8,6. ஸோ எங்கே இருக்கு வந்து பாருங்கள் 8,6 ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 9. லெட் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3,4 அண்ட் செட் பி இஸ் ஈக்குவல் டு 4, 8, 9 and 10. ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஏ டு பி இஸ் கிவன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1,4, 2,8, 3,9 and 4,10 இஸ். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட் ஏ வந்து ஆரோ டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதே மாதிரி செட் பியும் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 and 4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4, 8, 9, 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பேர்ஸ் வந்து பாருங்கள், 1 is mapped to 4. நெக்ஸ்ட் வந்து 2 to 8, அடுத்து 3,9. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 to 10. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். இதை வந்து ஆன் டூ அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. ஏன் வந்து
இங்க ஒன் டு ஒன் அப்படி சொல்றோம்னா அதாவது எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ஹாஸ் அ யூனிக் எலிமெண்ட் இன் பி, அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மேப் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ ஃபோர் இஸ் மேப் டு டென் இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மேப் ஆயிருக்கனால இது வந்து என்னது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 10. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3x தென் எஃப் டாட் ஜி இஸ். ஸோ இங்கே வந்து எஃப் டாட் ஜி வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x² வந்து கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1/3x வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் வந்து போட்டுக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1/3x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸா எக்ஸாக இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து 2x². இப்போ வந்து எஃப் ஆஃப் 1/3x வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/3x வந்து போடணும். ஸோ அவ்வளோதான், முன்னாடி வந்து 2 இருக்கு அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து 1/3x தி ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 1/9x². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2/9x². ஸோ இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்கு அப்படின்றத வந்து அந்த ஆப்ஷன் வந்து பாருங்க. ஸோ இங்கே இருக்கு, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து 2/9x². எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 11. இஃப் ஃபங்க்ஷன் ஏ டு பி இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் இஃப் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 7 தென் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ வந்து என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அது வந்து போத் 1-to-1 ஃபங்க்ஷன் அஸ் வெல் அஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 7. 1-to-1 என்ன அர்த்தம், அதாவது ஈச் எலிமெண்ட் இன் ஏ இஸ் மேப்டு டு ஈச் எலிமெண்ட் இன் பி. ஸோ ஏலையும் வந்து 7 எலிமெண்ட்ஸ் வந்து இருந்தால் தான் பியில் வந்து அந்த 7 எலிமெண்ட்ஸோட மேப்பிங் வந்து நடந்திருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது என் ஆஃப் பி, therefore n of a is equal to another 7. so 7 வந்து எங்க இருக்கு, அதுதான் வந்து answer, அது வந்து highlight பண்ணுங்க சரிங்களா. exercise 1.6 problem number 12. let f and g be two functions given by f is equal to 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7 and g is equal to 0, 2, 1, 0, 2, 4, -4, 2 and 7, 0. then range of f dot g வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா f and g, இதை வந்து ஆரோ டயக்ராம் மூலமா ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்குமா, ஃபர்ஸ்ட் வந்து 0-1, நெக்ஸ்ட் 2-0, 3-4, 4-2, 5-7 சரிங்களா. ஸோ இப்படி வந்து இருக்கும் மேப்பிங்கு. இது வந்து எஃப் சரிங்களா. சிமிலர்லி இப்போ ஜிக்கு வந்து டிரா பண்ணுங்க. ஜியில் என்ன கொடுத்துருக்காங்க 0, 1, 2, -4, 7. ஸோ 0, 1, 2, -4 and 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன வரும் 2, 0, 4, 2 and 0. ஸோ இப்படி வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த 2, 0 கூட நீங்கள் திரும்ப இதே தான் வந்து மேப் பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் ஆனால் ஈஸிக்காக நான் வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஜி சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் வந்து எதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜிக்கு வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து பார்ப்போமா. ஸோ இதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணணும், எஃப் டாட் ஜி ஆஃப் இப்போ 0 எக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து இந்த 0 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 0. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0 வந்து ஈக்குவலா. ஜி ஆஃப் 0 என்ன அர்த்தம், இதுதானே அர்த்தம் 2, அதோட வேல்யூ வந்து 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 வேல்யூ வந்து என்னன்னு வந்து பாருங்க, இதுதான் வந்து எஃப் ஆஃப் 2. இது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து எஃப் டாட் ஜி ஆஃப் 1 வந்து நான் வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1
So g of 1 வந்து அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 சரிங்களா. So f of வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோரு எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ ஜீரோ இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து என்னது? கரஸ்பாண்டிங் வேல்யூ 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அதே மாதிரி எஃப் டாட் ஜி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து என்னது? 2. ஸோ 2க்கானது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2ஆ? ஸோ ஜி ஆஃப் 2 வந்து என்னது? 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4ஆ? ஸோ எஃப் ஆஃப் 4க்கு வந்து என்ன வேல்யூ வந்து இருக்கு பாருங்க? 2 வந்துருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் வந்து எஃப் டாட் ஜி ஆஃப் மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் 4. ஸோ ஜி ஆஃப் மைனஸ் 4 வந்து என்னது? 2 சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 வந்து என்னது? அதாவது 0 தான் சரிங்களா. ஸோ ஏற்கனவே இது வந்து பண்ணியிருக்கோம், 0 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப் டாட் ஜி ஆஃப் 7 சரிங்களா. ஸோ 7 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7ஆ? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7 எதுக்கு வந்து மேப் ஆயிருக்கு? 0க்கு வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் 0. ஸோ எஃப் ஆஃப் 0 வந்து என்னது? 1 சரிங்களா. ஸோ 1. இப்போ வந்து ரேஞ்ச் வந்து எடுத்து எழுதிடலாமா? தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 0 இருக்கு, 1 இருக்கு சரிங்களா. ஸோ ஜீரோவே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, 1 வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு தடவை எழுதுனா வந்து போதும். ஸோ 0,1,2. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ இது வந்து எங்கே வந்துருக்கு? ஆப்ஷன் டியில் வந்துருக்கு. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 13. Let f of x is equal to root of 1 plus x square. Then, so இதில் வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ரூட் ஆஃப் 1 பிளஸ் இந்த எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் ஒய் வந்து வரும் சரிங்களா. ஸோ வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஒய் ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், ரூட் ஆஃப் என்னது? 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? அதாவது எக்ஸ்க்கு பதிலாக ஒய் வந்து போடணுமா? ஸோ ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து இதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அஷ்யூம் பண்ணி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஒய்யா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 வந்து கிடைக்கும். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் 1 ஸ்கொயரா. ஸோ 2 வந்து கிடைக்குமா? ஸோ இன்டு 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 1 பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னா இங்கே வந்து 5 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 5 10. ஸோ 10 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் தென் வந்து இருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியுதா, ரூட் 5 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் தென் ஆஃப் ரூட் ஆஃப் 10 சரிங்களா. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து வேற வேல்யூஸ் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது இங்கே வந்து பாருங்கள் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இதே மாதிரி ரூட் 5 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன வந்து கிடைக்கும்? ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இதே மாதிரி ரூட் 10 தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து லெஸ்ஸு சரிங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் வந்து என்ன கிடைக்கும்? அதாவது 1,1 அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பண்ணேன்னா என்ன கிடைக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2 வந்து கிடைக்கும். அதாவது 1 பிளஸ் 1 ஸ்கொயர் 2 வந்து கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 2 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 வந்து கிடைக்கும். ஸோ ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு என்னது?
ரூட் டூ இன்டூ ரூட் டூ வந்து டூ வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லெஸ் தென்ல தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய். ஸோ இது வந்து எங்கே வந்துருக்கு, ஆப்ஷன் வந்து தேர்ட், சரிங்களா. ஸோ இந்த தேர்டை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து மறந்துடாமல் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ இங்கே மிஸ் ஆகிடுச்சு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய். ஸோ இதான் வந்து ஆன்சர். இந்த ஈக்குவல் டு வந்து எப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டோட வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படி எடுக்கும்போது என்ன வந்து கிடைக்கும், இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒன் வந்து கிடைக்குமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து பாருங்கள் என்ன கிடைக்கும், ரூட் ஒன் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ரூட் ஒன் வந்து கிடைக்கும். ரூட் ஒன் வந்து என்ன கிடைக்கும், ஒன் தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரூட் ஒன் இன்டூ ரூட் ஒன்னு வந்து ஒன் தான் வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த ஈக்குவல் டு சைன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், சரிங்களா. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 14. If g is equal to 1, 2, 3, 3, 5 and 4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta, then the values of alpha and beta are. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனை வந்து ஆர்டர் பேட்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ரெண்டு வேல்யூஸையும் மட்டும் எடுத்துட்டு எப்படி வந்து இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறேன், சரிங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து இப்போ வந்து ஒன் அப்படின்றத வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இன்ட்டு ஒன் ப்ளஸ் பீட்டா, அதாவது ஜி ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஜி ஆஃப் ஒன்னோட வேல்யூ தானே இது, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி, சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். தேர் ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். இது வந்து ஈக்குவேஷன் ஒன். இப்போ சிமிலர்லி நெக்ஸ்ட் இது வந்து எடுக்கிறேன், ஜி ஆஃப் டூ வந்து எனக்கு வந்து என்ன கிடைக்கும், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு டூ ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஜி ஆஃப் டூ, ஜி ஆஃப் டூனா என்னது, த்ரீன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீயா, அதாவது டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இது வந்து ஈக்குவேஷன் டூ. இப்போ வந்து ஒன் மைனஸ் டூ வந்து பண்ணுறேன், என்ன கிடைக்கும், அதாவது மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா, பீட்டா கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து மைனஸ் ஐன் இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் டூ வந்து கிடைக்கும். தேர் ஃபோர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது, டூ. சப்ஸ்டியூட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டூ இன் ஈக்குவேஷன் ஒன். ஸோ என்ன கிடைக்கும், டூ ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். தேர் ஃபோர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஆஃப் டூ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒன். ஸோ ஆல்ஃபா கமா பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, 2, மைனஸ் ஆஃப் ஒன். ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்கே வந்துருக்கு, 2, மைனஸ் ஆஃப் ஒன் இங்கே இருக்கு, சரிங்களா. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் நம்பர் 15. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் தி ஹோல் கியூப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் கியூப் ரெப்ரசன்ஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன ஃபங்க்ஷன் வந்து கிடைக்குது அதை வந்து பாருங்க. அது வந்து லீனியரா, கியூபிக்கா, இல்லை ரெசிப்ரோக்கலா, இல்லை குவாட்ரெட்டிக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ சால்வ் பண்ணுவோமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் தி ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் கியூப். ஸோ இது பார்க்க வந்து எப்படி வந்துருக்கு, அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஏ மைனஸ் பி தி ஹோல் கியூப் மாதிரி இருக்கு. ஸோ அதோட ஃபார்முலாஸ் வந்து என்னது, ஏ பிளஸ் பி தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபோட ஃபார்முலா வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்க்கு வந்து இது அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன வந்து கிடைக்கும், எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் கியூபா, ஸோ ஒன்னு. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி, அப்படின்னா பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி பிளஸ் த்ரீ எக்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் கியூப். ஸோ இங்கே வந்து என்ன வந்து கிடைக்கும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப். ஸோ இங்கே வந்து மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ். இந்த மைனஸ் சைனை வந்து உள்ளே அப்படியே வந்து கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து வேற எதுவும் கேன்சல் ஆகுமா பாருங்க, எஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. வேற என்ன ரிமைனிங் வந்து இருக்கு,
த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒன் இருக்கு, இங்கேயும் ஒரு ஒன் இருக்கு, ஸோ பிளஸ் டூ. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன், இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரியில் எக்ஸ் ஸ்கொயரில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ அதனால வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, குவாட்ரடிக் ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, குவாட்ரடிக், சரிங்களா? வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும், அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும், அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும், லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.